வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேஸ்டான வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல், அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக, கர்மா எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக பிரதிபலிக்கிறது என்பதை துல்லியமாக நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 2024 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத நாம் துல்லியமாக அறிவியல் சார்ந்த கதையாக ஒளி தத்துவ முறையில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு 12 இடத்துல ராகுவும் 6 இடத்துல கேதுவும் இருக்கிறார். சனிங்கிற ஒரு கிரகம் 11 இடத்துல நீடித்து இருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார். ஸோ இது வந்து எந்த விதத்திலையும் இந்த மூணு கிரகம் மாறுதல் இல்லை, அப்படியே தான் 12, 6, 11 இடத்துல நீடித்து இருக்க போகிறார்கள் மே மாதத்தில். குரு பகவான் பார்த்தீங்கன்னா, மே 1 மேஷராசியிலேயே இருந்த குரு 2 இடம் என்று சொல்லப்படுகிற ரிஷப ராசிக்கு மாறுகிறார். அது மாதத்தின் முதல் நாளில் நடக்குகிறது. ஸோ அத்தகைய ஒரு பெயர்ச்சி வந்து ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சியாக மேஷராசிக்கு நாம் பார்க்கலாம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாயும் ராகுவோட சேர்ந்து 12 இடத்துல இருக்குது. நம்ம ராசி அதிபதியாதி மேஷராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கார். புதன் 3-6 புதனும் பார்த்தீங்கன்னா 12 இடத்துலேருந்து 6 இடத்துக்கு கனெக்ட் ஆகி, இந்த கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அது மாதிரி சில விஷயங்கள் கிளாரிட்டியாக வரலைங்கிற ஒரு விஷயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை புதனும் பார்த்தீங்கன்னா 6 இடத்துக்கு கனெக்ட் ஆகி 12 இடத்துலையே 10 வரைக்கும் இருக்கிறாங்க. மே 10 மேலே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா மே 14 சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளே போகிறார், 2 இடத்துக்கு போகிறார், அங்கே இருக்கும் குருவோடு சேர்றார். அதே மாதிரி சுக்கரன் பார்த்தீங்கன்னா 12 பாவத்திலேயே ராகு செவ்வாயோட இருந்தக்கூடிய ராசிக்குள்ளேயே, மேஷ ராசிக்குள்ளேயே இருந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா மே 19 வந்து ரிஷப ராசிகள் ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மே 14 சூரியனும் 2 இடத்துக்கும், மே 1 குருவும் 2 இடத்துக்கும், சுக்கரன் வந்து மே 19 2 இடத்துக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தை வந்து பலப்படுத்துகிறார் மேஷராசிக்கு. ஸோ இதுலேருந்து நல்ல துல்லியமாக தெரியுது என்னன்னா, மாதத்தின் செகண்ட் ஆஃப் அருமையான ஒரு மாதமாக மேஷராசிக்கு இருக்கு. மாதத்தின் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில எதிர்பார்ப்புகளை பார்க்க வேண்டிய விஷயமாகவும், கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி விஷயமாகவும், ஏன்னா ராசி அதிபதியே ராகுவோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்கு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு சில குழப்பத்தையும் ஒரு சில விஷயத்தை டிலே கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குதுங்க. மாதத்தின் செகண்ட் ஆஃப், அதாவது சூரிய பெயர்ச்சிக்கு அப்புறம் சுக்கர பெயர்ச்சி, அங்கே குருவோட இருக்கக்கூடிய அந்த 2 இடத்துல போய் சேர்ற பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா அருமையான பெயர்ச்சியாக, கேஷ் ஃப்ளோ வரவேண்டிய கடன் வருகிறது, பிஸ்னஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வரவேண்டிய முதலீடு வருகிறது. ஒரு வருஷமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிணத்துல போட்ட மாதிரி இருந்தது வந்து திரும்பி நமக்கு கைக்கே வருகிறது. அதே சமயத்தில் வேலையில் ஒரு மாதிரியா நல்ல ஒரு ப்ரொஃபைலாக இல்லை, ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கடந்த ஒரு 2 வருடமாக அப்படின்னா, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இடம் விட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு நல்லாவே மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை வசதிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மே செகண்ட் ஆஃப் வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே உண்டு. அதே சமயத்தில் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி, எப்போ மே 10 புதன் ராசிக்குள்ளேயே வருகிறாரோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த நீச்ச தன்மையிலேருந்து விலகி, ராகுல இருக்கக்கூடிய புதன் விலகி, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும், அவங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எழுதக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ மே 15 வரைக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு, மற்ற எல்லா வயதினரும் பார்த்தீங்கன்னா மே 15 வரைக்கும் ஓரளவுக்கு
கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து நம்ம சிரத்தை தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் மொல்ல மொல்லமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும், நல்ல ரிசல்ட்டாக இருக்கட்டும், சுப செலவுகளாக இருக்கட்டும், வரவேண்டிய பணம் வந்து சேர்றதா இருக்கட்டும், உடல்நல கோளாறு உள்ள பெரியவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உடல் மாற்றம், நம்ம எடுத்துட்டு இருக்கிற மெடிசன் கொஞ்சம் வேலை செய்யுது, கரெக்டான டாக்டர்ஸ் பார்த்தோம், கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உடல் ஒரு அளவுக்கு ரெடி ஆகுதுங்கிற அமைப்பு வந்து அதுக்கப்புறம்தான் சூரிய புதன் சுக்கர பெயர்ச்சியினால தான் நடக்குது. ஸோ அது மே 10, மே 14, மே 19ங்கிற வகையில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. மேஷராசியின் அதிபதியாகிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 12 வீட்டில் இருக்கிறார், 6 வீட்டை பார்க்குறார். கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காய்களை நவுத்தணும், இல்லைன்னா உங்களுக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக ராகுவோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில கிளாரிட்டி இல்லாமல் சில ஒரு இன்ஸ்டிங்டிவாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து அது பிற்காலத்தில் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுதுமே செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 12 பாவத்தில் இருக்கிறனால மே மாதம் முழுதும் அந்த ஒரு கவனம் தேவை. மே நான் முதலே சொன்ன மாதிரி 10, 14, 19 அந்த மிடில் பீரியட் ஆஃப் மேலேருந்து சில விஷயங்கள் நல்லாவே சாதகமாக வந்து உங்களோட மனக்குறைகள் ஓரளவுக்கு 50% குறையும் அளவுக்கு நல்ல ஒரு போக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரொவைடர் உங்களுடைய ஜென்மகால ஜாதகத்தில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்போது இன்னுமே என்னுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும் நல்லாவும், நல்ல பலன்கள் நல்லாவும், சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் நடப்பதை நீங்களே பார்ப்பீங்க. ஓரளவுக்கு மே மாதம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை நீங்கள் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.